Namaste, my dear friends. Now, ungaloda Dr. Kalyani, Pregnancy and Family Wellness Coach, founder DhyanBaby Prenatal Education Program, creating conscious humanity since year 2000. DhyanBaby la pre-pregnancy, pregnancy, post-pregnancy, natural birthing, breastfeeding, baby massage na pala தாய்மார்களுக்கு தேவையான பல விஷயங்களை வந்து யங் கப்பல்ஸ்க்கான பல விஷயங்களை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கோம் 20 இயர்ஸாக. இப்போ வந்து 100 நாளைக்கு 100 விஷயங்கள் அப்படிங்கிறதுல தங்க தம்பதிகள் தங்க கர்ப்பம் அப்படிங்கிற கான்செப்டில் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதில் எதை சாப்பிட்லாம், எதை சாப்பிடக்கூடாது, ஹெல்த் எப்படி பார்த்துக்கணும், எதை அவாய்ட் பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்கள், ஃபர்டிலிட்டிக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நாள் மாதம் நேரம் என்ன சாப்பிடணும், அதுக்காக அந்த விஷயங்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து சில தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் குறிப்பாக அதில் ஃபஸ்ட்டு இடம் பெறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பியூட்டி ப்ராடக்ட்ஸ். ஆணும் பெண்ணும் இப்போ ஈக்குவலாக வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தோஸ் டேஸ் வந்து இட் கன்சிடர் டு பி உமன், ஏன்னா அவங்க தான் நிறைய வந்து லேடிஸ் தான் வந்து பியூட்டி கான்சியஸாக இருப்பாங்க, அவங்க தான் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போலாம் அதெல்லாம் கிடையாது, எல்லாருமே கான்சியஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து மார்க்கெட் நல்லா கமர்ஷியலாக நல்லா பண்ணுறவங்க நிறைய விதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் மென்னுக்குன்னு தனியாக நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வருது. ஸோ இது யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற வாதத்துக்கு நான் வரலை. ஆனால் யூஸ் பண்ணால் இந்த இதில் வந்து என்னென்ன கெடுதல் இருக்குங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுட்டோன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமாக சொல்ல விரும்புகிறேன். இதில் முதல்ல இடம்பெற ஒரு என்ன இது அப்படின்னு சொன்னால் பேரபீன்ஸ். இது என்னென்னாக்கா நம்ம யூஸ் பண்ணுற இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ப்ரிசர்வேட்டிவாக இருக்குது, அது ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போகக்கூடாது இல்லைங்களா, அதனால் ப்ரிசர்வேட்டிவாக இருக்குது. இது என்னன்னாக்கா பாடியில் ஈஸ்ட்ரஜனை வந்து மிமிக் பண்ணுறது, நம்ம உடம்புல ஈஸ்ட்ரஜனை வந்து மிமிக் பண்ணுறது, எந்த ஒரு ஹார்மோனில் வந்து ஆல்டரிங் எஃபெக்ட்ஸை வந்து கொடுக்கறது. இது நிஜமாக சொல்ல போனோன்னாக்கா பிரெஸ்ட் கேன்சர் வர அளவுக்கு எஃபெக்ட் வந்து இது பண்ணுறது. ஸோ இந்த பேரபின்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை விட்டு விலகி இருக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் ஃபார் டைம் பீங், ப்ரீ ப்ரெக்னன்சி, ப்ரெக்னன்சி, போஸ்ட் ப்ரெக்னன்சி, பேபிட்டு இருக்கிற அந்த டைம்லையாவது கண்டிப்பாக தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து அவாய்ட் பண்ணி இருக்கிறது நல்லது. ரெண்டாவது வந்து ஃபெர்டிலைட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து எப்படின்னாக்கா போட்ட உடனே அப்படி ஒரு ஒரு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதோட எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்க தெரியுமா, பர்த் டிஃபெக்ட்ஸையும் கேன்சரையும் உருவாக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குங்க. அப்போ பாருங்கள், அப்போ நீங்கள் எங்கெல்லாம் உங்கள் ப்ராடக்ட் வாங்கும்போது இந்த ஒரு ஃபெர்டிலைட்ஸை நீங்கள் பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு அதுலேருந்து அவாய்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் பாலித்தலைன் கிளைகோல் அப்படிங்கிற விஷயம் என்னன்னாக்கா இதுதான் அந்த க்ரீமை மாய்ச்சரைசர் அந்த க்ரீம் எல்லாம் வந்துட்டு திக்கன் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு மாய்ச்சரைஸாக அந்த ஃபீலை கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது பிஜி காமன் நிறைய இருக்குது, இதுவும் ஈக்குவலாக எல்லா விதமான கேன்சர் வரத்துக்கு ஒரு முக்கிய ஒரு காரணியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வந்து இது வந்து சோப்லையும் இருக்குது, இந்த விஷயங்கள் எதில் மட்டும் இருக்குனாக்கா சோப்லையும் நிறைய இருக்குது. அப்புறம் பேஸ்ட்டு கூட சம்டைம் பேஸ்ட்டு அதாவது வெளியே யூஸ் பண்ணுறோம், இது பேஸ்ட்லேயும் இருக்குது. இது பாருங்கள் உடம்புல போனால் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ டாக்டர் ஆந்தோனி யான் அப்படிங்கிறவர் வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி ரொம்ப அழகாக அவரோட டாக்குமெண்ட்ஸ் ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் வெளியிட்டுருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ அற்புதமாக சொல்கிறாரு, அதாவது மேக்ஸிமம் வந்து நம்ம பியூட்டி ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த சன்ஸ்க்ரீன் இல்லை வந்து மாய்ச்சர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறதுனால வர்ற கெடுதல் தான் ஸ்கின்னுக்கு அதிகமாக கிடைக்க இருக்கே தவிர மற்றபடி நேரடியான ஒரு சன்லைட்டில் போகிறதுனால வர்ற விளைவுகள் வந்து அவ்வளோ உண்மை கிடையாது. ஆக்சுவலி சன்லைட் நல்லது, விட்டமின் டி நிறைய கிடைக்கும், தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக இதை திங்க் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஃபேஷியல் மேக்கப் இதெல்லாம் போடும்போது கெமிக்கல் பேஸ்ட், இந்த மாதிரி கெமிக்கல் பேஸ்ட் இல்லாமல் நல்லதாக யார் பண்ணுறாங்கன்னு பார்த்து, ஏன்னா பிகாஸ் சில சமயங்களில் ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷன் ரிசப்ஷன் வரும்போது உங்களால் அது ஒரு நல்ல அந்த என்ன வாழ்க்கையில் ஒரு நடக்க போகிற விஷயம் நல்லா இருப்போமேன்னு தோணும். அதுலேயும் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இல்லாத ஒரு ஆர்கானிக்காக ஒரு ஹெர்பல் பேஸ்டாக யார் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் போங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இயற்கையிலேயே கடவுள் வந்து என்ன இருக்குது இந்த பூமியில் இந்த சீதோஷ நிலையில் இப்படி இப்படி தான் இருக்கணும்னு ஒரு அழகுக்குன்னு வர்ணனை பண்ணி வச்சுருக்காங்க, நிர்ணயம் பண்ணி வச்சுருக்காங்க. கடவுளோட படைப்பு நாம நம்ம நம்மளோட உடம்பை வந்து மேக்ஸிமம் என்ஜாய் பண்ண பார்க்கலாம், அதை நம்மளுக்கு கொடுத்துற அழகை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க பார்க்கலாம். அதுக்கு மேலே சில முயற்சிகள் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் அப்படியே முயற்சிகள் இருந்தாலும் கூட அது நம்மளோட இயற்கையை சார்ந்து உடலுக்கோ மனதுக்கோ கெடுதல் விளைவிக்காத அளவுக்கு இருந்துச்சுன்னு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்ல விஷயமா இருக்கும். இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா கடவுளோட படைப்பு எப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ஜியோக்ரஃபிக் கண்டிஷன் இருக்குது, ஜியோக்ரஃபிக் கண்டிஷனில் வந்து ஜாப்பனீஸ்க்கு வந்து மூக்கு இப்படி தான் இருக்கணும், சைனீஸ்க்கு கண் இப்படி தான் இருக்கணும், ஓகே,
அமெரிக்கனுக்கு ஹேர் இப்படி தான் இருக்கணும், இந்தியன்ஸ்க்கு ஹேர் இப்படி தான் இருக்கணும், பெண்ணுக்கு உடம்பு இப்படி இருக்கணும், ஆணுக்கு இப்படி இருக்கணும், மீன்ஸ் ஆண் யானைக்கு தந்தம் இருக்கணும், ஆண் சிங்கத்துக்கு பிடரி இருக்கணும். இதே இது யானையே வந்து ஆப்பிரிக்கன் எலிஃபண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏஷியன் எலிஃபண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த ஒரு வித்தியாசப்படும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இயற்கை சீதோஷ நிலைக்கு ஏற்ற மாதிரி கடவுள் படைச்சி வச்ச ஒன்று அதை மேக்ஸிமம் அது நம்ம உடம்புக்கு எது பெஸ்ட்டோ அதுதான் நம்ம உடம்பு வந்து ஏற்றுக்கும். நம்ம பாடி என்ன பண்ணணுன்னாக்கா இந்த பூமியில் சர்வே பண்ணுறதுக்கு எந்தெந்த மாதிரி ஷேப் இருந்தால் இந்த சிதோஷ நிலையில் நல்லபடியாக வாழ முடியுங்கிறதுக்கான அமைப்பு தான் கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் எந்த வகையிலையும் வந்து இந்த பியூட்டி அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம அப்ளை பண்ணுற ஒரு விஷயத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வீட்டிலையே பண்ணி ஆர்கானிக்காக பண்ணுறது, வீட்டிலையே பண்ணுற சில பொருட்கள் மேக்கப் கிட்ஸ்லாம் நம்ம வந்து மஞ்சளை வச்சு பண்ணுறது, இல்லை கடலமாக வச்சு பண்ணுறது, இல்லை மாய்ச்சர்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் டைவர்ட் பண்ணிங்கன்னாக்கா டெஃபினட்டாக அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபெர்டிலிட்டியும் பாதிக்காது, மீன்வேல் உங்களையும் ஹாப்பியாகவும் அழகாகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது நல்லது. ஸோ ஸ்டே டியூன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட்டான விஷயங்களும் உங்கள்கிட்ட வந்து தேவையான விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட பதிவிட்டுட்டே இருக்கிறேன். தியான் பேபியில் ப்ரீ ப்ரெக்னன்சி, ப்ரெக்னன்சி, போஸ்ட் ப்ரெக்னன்சி கோர்சஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால், அதாவது கல்யாணம் தம்பதிகள் எங்களோட இணைஞ்சாங்கன்னு சொன்னால், 2.5 வருஷம் அவங்களோட கை பிடிச்சி, அதாவது ப்ரீ ப்ரெக்னன்சிக்கு கன்செப்ஷனுக்கு முன்னாடி 6 மாதம், கன்செப்ஷன் ஃபுல்லாக 10 மந்த்ஸ், அப்புறம் பாப்பாவுக்கு பிறக்கும்போது பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் 6 மந்த்ஸ் வரைக்கும் கை பிடிச்சி கொண்டு போகிற ஒரு ஃபீலை, கூடையே இருந்து கூப்பிட்டு போகிற ஃபீலை வந்து தியான் பேபி ப்ரோக்ராம் உலகம் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கு. ஸோ நீங்களும் அதில் வந்து ஜாயின் பண்ணலாம். அதுக்கு வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். அதில் இருக்க மெயிலுக்கும் சரி, அதில் இருக்கிற மீன்ஸ் ஆஃபீஸ் நம்பருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி தேவையான விஷயங்களை வந்து தேடி எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ், தேங்க்யூ.